மட்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை நீங்கள் நேரடியாக நேரலையில் பார்த்துட்டு டிவி சேனலில் பார்த்துட்டு தரீங்க. நீங்கள் வந்து செம்பரமாக்க ஏரியை வந்து திறந்து விட நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கே போன ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு மழை கொட்டுகிற நேரத்தில் அந்த இடத்துல போய் தானே குடையை பிடித்து தலை தண்ணீர் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு போய் அதை பார்த்து மக்களை பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். அதை பொறுத்து மீண்டும் ஆவின் பொருள்கள், ஆவின் பால், ஆவின் பொருள்கள் எல்லாம் வந்து அந்த புயல் பாதித்த எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி கிடைத்திருக்கிறது. அந்த பிரச்சனையே வரல பார்த்தீங்களா? அதுபோல் அதுக்கு தேவையான நடவடிக்கையில் நானும் எம்டியும் அங்கே இருக்கிற ஜிஎம்களுக்கெல்லாம் தவிர சொல்லி, பொது மேலாளர்களுக்கு தவிர சொல்லி, அங்கே இருக்கிற சேர்மன்களுக்கு தவிர சொல்லி முறையான முறையில் தஞ்சாவூர்லேருந்து அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடற்கரை பகுதியில் கடலூர் அந்த பகுதி எல்லா பக்கமும் சென்னை வரைக்கும் வந்து பால் இல்லை என்ற பிரச்சனை, ஏன்னா பால் தான் காலையிலஞ்சுன்னு வேணும். அந்த பாலை வந்து நாலு நாள் அஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு வச்சுக்கிற முடியாது, அன்னன்னைக்கு தான் இப்போ அது பால் எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பையனை அந்த ஒர்க்கர்ஸை போட்டு பால், ஆவின் பால் தங்குதடையின்றி இன்றைக்கி வந்து புயல் பாதித்த பகுதிகளிலே, வெள்ளம் பாதித்த பகுதிகளிலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ஆவின் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது புயலை புயலத்தை முற்றிலும் வந்து வருமுன் காப்புதலில் எடப்பாடி அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். யார் சொல்லுங்க? என்னது எப்படி வந்தார்? முகக்கவசம் அணிஞ்சு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தோடு வந்தார். அதனால் ஒன்றும் கிடையாது, அவர் வந்து வெள்ளம் வந்து வெள்ளத்தில் பார்வையிட யார் வந்தாலும் நாங்கள் பாராட்ட செஞ்சு போகிறோம். நீங்கள் எடப்பாடியார் களத்துக்கு போயிட்டாருன்னு சொன்ன ஒன்றையும் வந்து அமைச்சர்கள் எல்லாருமே ஏறியார் அந்த பேரிடர் நிவாரண அந்த பணிகளை ஈடுபடுறாங்க தெரிஞ்ச உண்மையே வந்து அவர் வேறு வழி கிடையாது, வந்தது ஆகணும். பிறரை பார்த்து வரக்கூடியது வந்து சேவை கிடையாது, தானாக சேவை செய்ய வரணும். மழை வருது, வெள்ளம் வருது, புயல் வருதுன்னு தெரியுமில்ல, அதற்கு தேவையான நடவடிக்கையை முதல் எடுக்கணும். முதலமைச்சர் செம்பரமாக்க ஏரியில் போய் நிற்கிறாரு, அணைக்கட்டு மேலே போய் மலையில் நனைஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா தெரிஞ்ச ஒன்றையும் ஓடி ஓடி ஓடுறது வந்து அது வந்து சேவை என்ன கிடையாது. இன்றைக்கி அவருக்கு தேவையினுக்காக வந்து போயிருக்காரு, தேர்தல்னால இன்றைக்கி அவருக்கு தேவையினால போயிருக்காரு. பத்து ஊருக்குன்னு சொன்னால் ஒரு ஆரம்ப சுகாதாரம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் வந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு ஓஏ, அங்கே என்ன நேரம் இருப்பாங்க? அவங்க என்ன நேரம் இருந்து என்ன எந்த காய்ச்சல் வண்டிச்சுன்னா உடனடியாக சிகிச்சை அங்கே அங்கேயே அழிச்சிடுவாங்க. ஒரு ஊசி ஓடணுமோ, ஒரு மாத்திரை சாப்பிடணுமோ, ஒரு டெஸ்ட் பண்ணுமோ, ப்ரெஷர் பார்க்கவோ, சுகர் பார்க்கவோ, எல்லாமே அங்கேயே பார்த்துக்குறாங்க. மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏழை எளிய மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கங்களுக்காக, அவருடைய சுகாதாரத்தில் கண்ணுங்கருத்தமாக இருக்கக்கூடிய ஒரே ஆட்சியாக அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியின் ஆட்சி இன்றைக்கு திகழ்கிறது. ஆக இந்த ஆட்சியினுடைய சிறப்புகளை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள். இந்த ஆட்சிகளுடைய தன்மைகள், சிறப்புகள், முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் உண்மையாகவே வேலை செய்கிறார், யார் உண்மையாகவே சேவை செய்கிறார், யார் தேவைக்காக நடிக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கார்கள். நடிப்பது யார், உண்மையாக செயல்படுவது யார் என்பதை தெரிந்து கொண்ட மக்கள் சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுப்பார்கள்.